நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று வடகிழக்காக ஒன்றிணைந்து சுமத்திரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக அதாவது வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து மழை தொடுக்கும் வகையில் வந்தமையும். ஆக இன்றைக்கு தேதி 26, நாளை 27, நாளை மறுதினம் அதாவது வியாழக்கிழமை முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு முதல்ல மழை தொடக்கம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. படிப்படியாக அந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையில் முன்னேறி 29, 30, 31 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து அமைந்து தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் மேற்கு நோக்கியும் நகரலாம். மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் அது ஏதோ சோமாலிய பகுதிக்கோ அல்லது எங்கேயோ போய்விடாது. அது குமரி கடல் வழியாக கேரள கடலோரம் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கேரள கடலோரம் வந்து அமையும். இவையெல்லாம் 2ஆம் தேதிக்குள்ளே அமையும். ஆகவே வரக்கூடிய 28லிருந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் முதல் நிகழ்வு மழைப்பொழிவை தரப்போகிறது. தமிழ்நாட்டின் மத்திய கடலோர மாவட்டங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் அரபிக்கடலிலே கேரள கடலோரம் அமைந்து கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது வங்கக்கடலிலே இலங்கைக்கு வடக்கு புறம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நிகழ்வானது தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இப்படத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்க மாதிரி படம் குறைந்தபட்சம் முன்னேற்றம் தான், குறைந்தபட்சம் இவ்வளவாவது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்க தொடங்கிவிட்டால் அது தமிழ்நாட்டிற்கு மிக சிறப்பான மழைப்பொழிவை, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தற்பொழுது வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இந்த குறைந்தபட்ச வாய்ப்பு இலங்கைக்கு அதிக மழைப்பொழிவை கொடுப்பதற்கு உறுதியாகிவிட்டது. இது தொடர்ந்து நிலநடுக்கோட்டுக்கு இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்த்து கொண்டு வடக்கு நோக்கி முன்னேறி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது, உற்று நோக்கப்படுகிறது. ஆகவே முதல் நிகழ்வால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. 28 டெல்டா தென்கடலோரம் தொடங்குவது, 29 டெல்டாவின் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டங்களில் தொடங்கி 30, 31 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கி ஜனவரி 1, 2, 3, 4 தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இதில் கண்டிப்பாக வடக்கு நோக்கி நகர்ந்தாலும், மேற்கு நோக்கி நகர்ந்தாலும், வடமேற்கு நோக்கி நகர்ந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு என்பது உறுதியாகிவிட்டது. இலங்கைக்கு அதிக மழை, தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நிறைய மழை. அது டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கப் போகிறது. அந்த நிகழ்வு மட்டுமா, இது குறைந்தபட்ச வாய்ப்பாக நல்ல மழை என்று சொல்கிறேன். கூடுதல் மழைப்பொழிவிற்கே வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டு அதோட முன்னேற்றம் தீவிரத்தன்மை ஆராயப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து வானிலை ஆய்வாளர்களுமே, உலகத்தில் உள்ள அனைத்து மாதிரிகளுமே வெவ்வேறு விதமான மாறுபட்ட கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒருமித்த கருத்து எட்டப்படாத காரணத்தினால இன்னும் அது குறித்த ஆய்வு தொடர்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 28லிருந்து முதல் நிகழ்வால் 3ஆம் தேதி வரைக்கும் சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வாக 4ஆம் தேதி நெருங்கி வந்து அது இதைவிட கூடுதல் மழைப்பொழிவு.
அது கண்டிப்பாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து ஜனவரி 4 ஜனவரி 8 வரைக்கும் சிறப்பான ஒரு மழைப்பொழிவை வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல ஜனவரி 8-12 வரை குறிப்பாக 10, 11, 12 அடுத்த ஒரு நிகழ்வு காத்திருக்கிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக ஜனவரி 12 வரை மழை காத்திருக்கிறது. ஆகவே தொடக்கம் 28 இருந்தாலும் அது முதல் நிகழ்வு. டெல்டாவில் மழை முதல்ல தொடக்கம், சற்று தாமதம் ஏற்பட்டாலும் 28 மாலைக்குள் டெல்டாவில் தென்கடலோரத்தில் மழை தொடங்கிடும். இலங்கை அதற்கு முன்பே 27 நாளையே மழை தொடங்கிடும். ஆகவே படிப்படியாகத்தான் மழை முன்னேறி 29-30 தேதிகளில் தான் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தீவிரமடையும். ஆக நிகழ்வால் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது தென் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு சற்று அச்சுறுத்தலையும் அச்சத்தையும் மக்களுக்கு அச்ச உணர்வையும், தற்பொழுது இயல்பு நிலையை திரும்பி கொண்டிருக்கிற நிலையில் இந்த மழைப்பொழிவு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கலாம். அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர்களும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிற நிலையில் அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சில அறுவடை விவசாயிகள் இந்த மழைப்பொழிவு அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் 75% மேல் உள்ள மக்கள், மத்திய மாவட்ட மக்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் கூட, டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் மிகவும் வறட்சியான பகுதியாக இருக்கிறது. திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி, பொள்ளாச்சி மேற்கு பகுதி, அதைவிட மிகவும் மழை பற்றாக்குறை மாவட்டமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், திருச்சி, கரூர் இந்த மாவட்டங்கள், அதே போல் தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்லேயே தஞ்சாவூருக்கு பெய்யவில்லை சரியாக மழை. இன்னும் திருவாரூர் கூட சரியாக பெய்யவில்லை. இதன் காரணமாக அரியலூர், பெரம்பலூர், அதுலேயும் பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலேயே உள்ளே இல்லை, சரியாக இல்லை. திருவண்ணாமலையிலும், திருவண்ணாமலை, சாத்தனூர் அணை நிறைக்க அணை நிரம்பி இருந்தாலும் அணைகள், அதாவது பிற பகுதிகளில் மழை போதிய மழை இல்லை என்று அங்கிருந்து தகவல். இந்த மழை, இந்த வரக்கூடிய அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள், அதாவது டிசம்பர் 28 தொடங்கி கடலோரம் தொடங்கும், நீங்கள் உள்ளே உடனே 28 பொழுது விடுந்ததும் மழையை காணுமென்னு கால் பண்ணிடாதீங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, 28 கடலோரம் தொடங்கும், அன்று மதியம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மதிய மாலை கடலோரம் தொடங்கும், 29 கடலோர மாவட்டங்களுக்கு உள்பகுதியில் தொடங்கும், 30, 31 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதில் குறிப்பாக 31, 1, 2 தான் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த நிகழ்வால் 3ஆம் தேதி தொடங்கி 4, 5, 6, 7, 8 என்று அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு இருக்கும். ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நல்ல மழைப்பொழிவை மத்திய மாவட்டங்களுக்கு பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும், மத்திய மேற்கு மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மத்திய கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோரம் வரும்பொழுது அது நல்ல ஒரு மழைப்பொழிவை, மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு ஓரமெல்லாம், அதே போல் ஏலக்காய் சாகுபடி பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் அனைவருமே, கிருஷ்ணகிரி, தருமபுரியும் சொல்லிட்டேங்க, எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைன்னு சொல்வதற்கு பதிலாக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும்னு சொல்லியாச்சுன்னா அப்போ அனைத்து மாவட்டங்களுக்கு அடங்கும். நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 12 வரை பொறுமை காக்கணும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை நிரப்பும், ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிக மழைப்பொழிவு தரும். ஆகவே முதல் நிகழ்வு மழைப்பொழிவு பற்றாக்குறை கொடுத்தாலும், 2ஆம் நிகழ்வு வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதிலும் இறுதியாக வரக்கூடிய நிகழ்வு அதை விட சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும். ஆகவே ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து ஆகவே வேண்டும். ஜனவரி 12, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதியே மழை வந்தது, பெய்யவில்லை, தூறிவிட்டு போய்விட்டது என்ற மனக்கவலை வேண்டவே வேண்டாம். தயவுசெய்து ஜனவரி 12 வரை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து உண்ண மத்திய மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் என்றால் எது, மத்திய மேற்கு மாவட்டங்கள் எது, தென் மாவட்டங்கள் என்பது மதுரைக்கு தெற்கே இருக்கிறதெல்லாம் பெஞ்சிருச்சு, மதுரைக்கு வடக்கே இப்படி கடலூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்கள், இந்த மத்திய மாவட்டங்கள், விழுப்புரம் வரைக்கும், மத்திய உள் மாவட்டங்கள், திருச்சி, கரூர் மற்றும் நாமக்கல், இந்த பக்கம்
அதாவது திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் எல்லாமே, அதே போல் திருச்சி, இந்த டெல்டா மாவட்டங்கள், மத்திய கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், இதெல்லாம் மயிலாடுதுறை, கடலூர் இந்த பகுதி எல்லாமே, காரைக்கால், புதுக்கோட்டை இதெல்லாமே, இந்த இப்போ மத்திய கடலோர பகுதிகளுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகளால் ஜனவரி 12ஆம் தேதி வரை கொடுக்கும். ஆகவே தயவுசெய்து ஜனவரி 12 வரை நீங்கள் பொறுமை காத்தாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மணி நேரமும் மாறுதல் சட்டென்று மாறும் வானிலை என்று மழை பொழிவிற்கு சாதக சூழல், அதோட டெவலப்மெண்ட் நன்றாகவே இருக்கிறது. அதை உற்று நோக்கி ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அதோட தீவிரத்தன்மை, அதாவது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து உற்று நோக்கி ஆய்வு மேற்கொண்டிருக்கிற காரணத்தினால தொடர்ந்து அப்டேட்ஸோட மாறுதல்களையும் துல்லியங்களையும் அறிந்து படிப்படியாக உங்களுடைய வேளாண் பணிகளை நீங்கள் முன்னேற்பாட்டுடன், அதாவது தொடக்கி, அதாவது வானிலை முன்னறிவிப்பை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு அறிக்கையுடன் இணைந்திருப்பது கட்டாயம். இதுவே இறுதி அறிக்கை அல்ல. மாறுதல்கள் அனைத்தும், துல்லியங்கள் அனைத்தும் வரக்கூடிய அறிக்கைகளில் இருக்கும். அடுத்த அறிக்கை மதியம், அதாவது 2:30 மணிக்கு மேல் 4 மணிக்குள் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட பணி செய்து நன்றி.